வணக்கத்தோடு சேர்த்து ஒரு சின்ன கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். மாற்றுக் கட்சியில் எல்லோருமே இருப்பீர்கள். நாம் தமிழர் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று போட்டு கண்ட மேனிக்கு மற்ற கட்சிக்காரர்களை விமர்சிக்கிறார்கள், திட்டுகிறார்கள் என்று யாருக்காவது கோபம் வரலாம். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள், அண்ணன்கள், தம்பிகள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களிடத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நான் பேசுவது கட்டாயம் உங்களுக்கு கோபம் வரும், அதனால் நீங்கள் வீட்டிற்கு போய் படுக்க வேண்டியிருந்தால் படுத்துக்கங்க. அதே போல இன்னொரு முக்கிய மிக முக்கியமான கோரிக்கை, காங்கிரசார் யாரும் சென்று விடாதீர்கள், இந்த பக்கத்தில் எதுவும் மெடிக்கல் இல்லை, அந்த தெருவில் அங்கே இருக்கு, சுகர் மாத்திரை பிபி மாத்திரையை வாங்கி போட்டுட்டு வந்து உட்காருங்க, செய்ய வேண்டியது இருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை அனைத்து மக்களுக்குமான கொள்கை, நாங்கள் எடுத்து வைக்கிற தத்துவம் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இதுவும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சியை நாங்கள் விதைக்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளாமல் போனதனுடைய துயரம், அதை துடைப்பதற்கு தமிழ்நாட்டை தமிழரே ஆளுவோம் என்கின்ற தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த 60 ஆண்டு காலத்தில், அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் என்ற கட்சி வீழ்ந்த பிறகு 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆள்வது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இவர்கள் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை என்ன? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. ஆகாத வகையில் சிடி சக்கர சுத்தப்பா ஏற்று நக்கப்பா, இதுவரை சுயாட்சியை மலர வைக்க முடியல. அப்புறம் எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம்? அப்புறம் எதற்கு திராவிட இயக்கங்கள்? அப்புறம் எதற்கு திராவிடம், திராவிடம் என்று அந்த திராவிட கிழவர்களை தூக்கி கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி என்ன சுயாட்சியை மலர வச்சிருக்கீங்க? இதுவரை மாநில சுயாட்சி தத்துவம் தான் அனைத்திற்கும் தீர்வானது. கல்வியில ஒரு முடிவெடுக்க முடியுதா? மருத்துவத்துறையில ஒரு முடிவெடுக்க முடியுதா? தமிழ்நாடு அரசாங்கத்தால பாடத்திட்டத்தை உருவாக்குவது மத்திய கொள்கை, மாநிலத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதுல எதுவுமே இல்ல. இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு பாருங்க, சாவர்க்கருடைய வரலாற்றை படியுங்கள், சூனக்கன வரலாறு நாங்க ஏன்டா படிக்கணும்னு எதிர்த்து கேட்பதற்கு இங்க யாருக்கு ஆண்மை இருக்கா? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பேசுவார்களா? வாய் திறந்து பேச மாட்டாங்க. கல்வியில் நம்முடைய உரிமை போயிருச்சு. மருத்துவத்தில் நீட் என்ற பரீட்சையை போட்டு எங்களுடைய மாணவர்கள் மருத்துவர் ஆக முடியல. அனிதா தொடங்கி கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேல இதுவரை இறந்திருக்காங்க. ஆனால் நம்ம மாநிலத்தினுடைய அடுத்த விடிவெள்ளி விடியல் அமைச்சகத்தில் பதவியேற்க போகின்ற துணை முதலமைச்சராக கூட வருவாருங்கன்னு சொல்லக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை, எப்படி சொரணை சொரணை, இதெல்லாம் இருக்கவனால மட்டும்தான் நீட் தேர்வை தடை பண்ண முடியும். நான் வந்து ஐயா ஸ்டாலினை சொல்லல, ஐயா உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, சொந்த அப்பாவே அவர் விமர்சிச்சிருக்காரு. 1 வருஷம் ஆச்சு, இன்னும் நீட் சிக்கல்ல இவர்களால் முடிவெடுக்க முடியல. ஆளுநருக்கு அனுப்பி இருக்கிறோம், ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணி இருக்கிறாரு. இவர்கள் எப்படி நாடகம் போடுறாங்கன்னு பாருங்க. மருத்துவத்தில் எங்கள் மருத்துவ கல்லூரி, எங்களுடைய மருத்துவர்கள் அங்க படிப்பு சொல்லி கொடுக்க போறாங்க, அவர்களுக்கு சம்பளம் நாங்க கொடுக்க போறோம், கட்டினது அரசு பணத்துல. ஆனால் அங்க வடமாநிலத்தவன் வந்து படிப்பதற்காக திட்டமிட்டு நீட்டை கொண்டு வந்து நீட்டி இருக்கிறானே, இதை தடுப்பதற்கு இவர்கள் என்ன இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்க? சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதா? நீட்டை முத முதல்ல கொண்டு வந்தது யாரு? இதே காங்கிரஸ் கட்சி. அவர்கள் தான் 2009 காலகட்டத்திலேயே இதற்கான அடிப்படை, அந்த கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோட்டை போட்டு விட்டு போயிட்டான். அதுல பிஜேபி வந்து ரோட்டை போட்டு எங்கள் மாணவர்களை லாரி ஏற்றி கொள்ற மாதிரி அனுதினமும் கொண்டு நீட்டு பரிச்சையில மருத்துவத்தில் இவர்களால் சுயாட்சியை கொண்டு வந்து அதுல முடிவெடுக்க முடியுமா? மருத்துவத்துறையில ஐசிஎம்ஆர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இங்க கேட்கணும். அதே போல இங்கு போக்குவரத்து துறை இவர்கள் சொல்றாங்க தனியார் மயம் ஆயிருச்சு. அங்க பாருங்க, வடமாநிலத்தில் பிஜேபி ரயில்வே தனியாருக்கு கொடுத்துட்டான், விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுத்துட்டான், விமான சேவையை தனியாருக்கு கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்துட்டான். இப்ப நீங்க போக்குவரத்து துறையில, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல அங்க பெயிண்ட் அடிக்கிறது, பெட்ரோல் ஊத்துறது, அந்த வண்டியை கிளீன் பண்றது, துடைக்கிறதுன்னு எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுவரை அங்க அரசு அதிகாரிகள் இருந்தாங்க, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைச்சது இங்க இருக்கிற மக்களுக்கு, அதை அப்படியே மாத்தி தனியார் மயமாக்கிட்டாங்க. அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு சென்னையில போராடிக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் 4 நாள் ஆச்சு அவங்க போராடி. இதுக்கப்புறமேட்டு இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கம் தீர்வு கொடுக்கல. ஈரோடு மாவட்டத்தில் போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள், பணி நிரந்தரம் கேட்கிறாங்க. அரசாங்க வேலை கேட்டா இது டி கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திராவிட மாடல் ஆட்சி, ஆரிய மாடல் ஆட்சின்னு வாய்களையே ரெண்டு கட்சியும், இங்க இங்க திமுக, அங்க பிஜேபி, ரெண்டு பேரும் பேசுறாங்கல்ல. எங்க சுத்தம் செய்கின்ற அந்த துப்புரவு பணியாளர்களை அரசு வேலையாட்களாக இவர்கள் இங்க உருவாக்கல.
இன்னும் மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடிய நிலை. ஆனால் இது டிஜிட்டல் இந்தியா, நம்ம வாய் பிளந்து வேடிக்கை பார்க்கிறோம். 50 ஆண்டுகளா இல்லாத ஆட்சி முறையை விடியலார் கொடுக்கிறாருன்னு நாங்க நம்பி மறுபடியும் வாக்கு செலுத்தணும். இது எந்த மாதிரி மனநிலை? ஏன் துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாம அதை தனியாருக்கு ஏன் கொடுக்கணும்? தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையினாலதான் இன்னைக்கு நாடு தரிசாய் போய் நிக்குது. எல்லாம் விளையாட்டம். இன்னைக்கு இலங்கையை காட்டா, இலங்கையில பாருங்க, இப்படி ஒரு பொருளாதார சிக்கல் வந்துருச்சு, நாளைக்கு இந்தியாவிலும் வரும். அதுக்கு காரணம் யாரு? ஐயா நரேந்திர மோடி, இங்க இருக்கிற திமுக சொல்றது. அதுக்கு காரணம் யாரு? அம்மையார் நிர்மலா சீதாராமன், யாரு? இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது. ஆனா காங்கிரஸ் கட்சி, உங்களுடைய கூட்டணி கட்சி, அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது 2014 இதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னாரு, இந்த வெளியுறவு கொள்கையிலையும் பொருளாதார இதிலையும் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் போனால் அது கட்டாயம் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் சொன்னாரு. தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை கைவிடுங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கேட்டுச்சா? காங்கிரஸ் கட்சி தொடங்கி வச்ச பொருளாதார கொள்கை தான் இன்னைக்கு நாடு தரிசாயிட்டே போகுது. இதை பேசுவார்கள் அவருங்க? பேச மாட்டாங்க. பொருளாதாரம்னா என்ன? இவர்கள் வந்து நாட்டு மக்கள்கிட்ட காசு கொடுக்கிறது, வாக்குக்கு காசு கொடுக்கிறது, அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் போடுறேன்னு சொல்றது, இங்க இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றது, மகளிருக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றது, இது பொருளாதார வளர்ச்சி இல்ல. அதற்கு கையேந்தி நிற்காமல் எங்கள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் பொருளாதார வளர்ச்சி. படித்த படிக்கிறது கல்வி சரியான கல்வியா இருக்கணும், இங்கு பாக்குறதுக்கு சரியான மருத்துவமா இருக்கணும், படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கணும், அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து பொருளாதார மேம்பாடு அடையணும், அதுதான் பொருளாதார மேம்பாடு. ஆனா இவங்க சொல்ற பொருளாதார மேம்பாடு எப்படி தெரியும்ல? இந்த தடவை தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தல் வந்தா ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருவோம்பா, அது வளர்ச்சி. 3000 ரூபாய் வாங்கிட்டு எத்தனை காலத்திற்கு நீங்கள் வாழ முடியும்? அந்த 3000 ரூபாய் வச்சுட்டு இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்திற்கு அதிகபட்சம் 10 நாள் தாண்ட முடியாது. ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு தின்னா கூட 10 நாளைக்கு மேல அந்த பணம் செல்லாது, காணாம போயிடும். அதன் பிறகு அடுத்த 5 ஆண்டு காலம் யாருடைய ஆட்சி கட்டுல கீழே வாழணும்? அவர்கள் ஆட்சி கட்டுக்கு கீழே தான். அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும்.